परित्राणाय साधूना विनाशाय च दुष्कृता धर्म संस्था बनाथाय संभवामि युखे युखे நல்லோர்களை நன்கு காக்கும் பொருட்டு தீயவர்களை அழிப்பதன் பொருட்டு தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதன் பொருட்டு அந்தந்த யுகங்களில் பலபடியாக பிறக்கிறேன். தர்மம் வெல்லும் என்பதற்கோ திருக்காட்சி, தெய்வத்தின் சாட்சி, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்பது தர்ம பூமி மட்டுமல்ல, தமிழகத்திலும் தர்மம் வெல்லும். வெற்றி கூறுமின் வெற்றி கூறுமின் வெற்றி கூறுமின் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. Yeah.
பார்த்த சந்தோஷ காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன். ஆருளர் களைகண் அம்மா அரங்கமா நகருளாணி. யதி பவதி சக்த ப்ரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷல ஸ்பந்திதுமபி அதஸ்த்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி ப்ரணந்தும் ஸ்தோதும் கதமக்ருத புண்ய ப்ரபவதி தனியாம் சம்பாம்சும் தவ சரண பங்கேருஹ பவம் விரிஞ்சிஸ் சஞ்சின்வன் விரஜயதி லோகான விகலம் வஹத்யேனம் சௌரி கதமபி சஹஸ்ரேண சிரசா ஹரஸம் க்ஷுத்யைனம் பஜதி பசிதோ தூலன விதிம் அவித்யானாமந்தஸ்திமிரமிஹிரத்வீபநகரீ ஜடானாம் சைதன்ய சக்தியின் நாமங்களை பராசக்தியே நாங்கள் பக்தியுடன் சொல்வோம். எங்கெங்கு காணினும் சக்தியடா, அந்த சக்தி திருவுடை அம்மனாக, வடிவுடை அம்மனாக, கொடியுடை அம்மனாக எழுந்தருளி அருள்பாலித்தருளுகின்றார். ஒரே நாளில் தரிசனம் செய்து திருவருள் பெற்று திகழ வேண்டிய முப்பெரும் தேவியர் மூன்று சக்திகள் திருவுடை அம்மன், வடிவுடை அம்மன், கொடியுடை அம்மன். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நிலவும் நாளன்று காலையில் எழுந்து நீராடி தூய ஆடை உடுத்தி காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மேலூர் திருவுடை அம்மனை முதலில் தரிசிக்க வேண்டும். இரண்டாவதாக
திரு ஒற்றியூர் வடிவுடை அம்மனை நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை தரிசனம் செய்திடுதல் வேண்டும். மூன்றாவதாக மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை வட திருமுல்லை வாயில் கொடியுடைய அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும். கிரியா சக்தி கொடியுடைய அம்மன். கொடியுடைய அம்மனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஏனைய திருநாமங்கள் ஸ்ரீலதா மத்யாம்பிகாதே, ஸ்ரீ சித்திர மத்தியநாயகி, ஸ்ரீ மனோபிரம்மணி நாயகி, ஸ்ரீ அகலங்க ரத்னேஸ்வர், திருமுல்லை வாயில் எனும் பெயரில் 2 பாடல் பெற்ற திருத்தலங்கள் உள்ளன. ஒன்று தெற்கே சீர்காழிக்கு அருகில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அது தென் திருமுல்லை வாயில் ஆகும். அத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் ஒரு பதிகத்தை பாடி அருளியுள்ளார். இரண்டாவது திருத்தலம் தருமமிகு தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் ரயில் பாதையில் 52 ஆவடிக்கும் இடையில் உள்ளது. தென் திருமுல்லை வாயிலுக்கு வடக்கே இது இருப்பதா இது வட திருமுல்லை வாயில் என்று வழங்கப்படுகிறது. சிறப்போடு விளங்கிய இத்திருத்தலத்துக்கு ஒரு தல புராணமும் இறைவனான மாசிலா மணீஸ்வரருக்கும் இறைவியான கொடியுடை நாயகிக்கும் பல பாடல்கள் அமைந்துள்ளன. சுந்தரருடைய காலம் கிபி 800-850 இடைப்பட்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றபடியால் இத்தலம் அவரால் பாடப்பட்டு இருப்பதனால் கிபி 900 முன்பே இத்தலம் சிறப்போடு விளங்கி இருப்பது தெரிய வருகிறது. இத்தலத்துக்கு அருணகிரிநாதர், மாதவ சிவஞான யோகிகள், ராமலிங்க வள்ளலார், இரட்டை புலவர், குறிப்பாக சுந்தரமூர்த்தி நாயனாரும் இறைவன் இறைவி மீது பக்தியுடன் பாடல்களை பாடியுள்ளனர். முருகப்பெருமான் திருமால் இறைவன் இறைவியை பூஜித்த தலம், பிருகு மகரிஷி தவம் செய்த தலம், வசிஷ்ட முனிவர் பெருமானை வேண்டி காமதேனுவை பெற்ற சிறப்பு பெற்ற தலம், சந்திர பகவான் சாபம் நீங்கிய தலம், அசுவினி முதலான 27 நட்சத்திரங்கள் தாங்கள் செய்த பாவத்தை உணர்ந்து கொடியுடை நாயகியை வணங்கி சாபம் நீங்கிய தலம், பிரம்மதேவன் வேண்டிய வரங்களை பெற்ற தலம், கதிரவன் துயர் நீங்கி விமோசனம் அடைந்த தலம், குசலவர் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வரம் பெற்ற தலம், துர்வாச முனிவர் பெருமானை வேண்டி வரம் பெற்ற தலம், இந்திரன் துயர் நீங்கிய தலம், ஐராவதமான இந்திரனின் வாகனமும் துயர் நீங்க பெற்ற தலம், இந்திராணி துருவாசரின் சாபத்தால் இந்திரனை பிரிந்த இவள் இத்திருத்தலம் அடைந்து இறைவியை வழிபட்டு தன் மணாளனோடு சேர்ந்து வாழ வரம் பெற்ற தலம், தேவமித்திரன் சம்புதாசன் சித்திரமதன் ஆகியோர் இறை பணியை செய்ததால் சிவகதி பெற்ற தலம். இத்தலத்து சிறப்பு நந்தி இறைவனின் ஆணையை ஏற்று தொண்டமான் மன்னனுக்கு துணையாக போருக்கு சென்றதால்
இறைவனை நோக்காது கிழக்கு முகமாக திரும்பி காட்சியளிக்கும். வெட்டுப்பட்ட காரணத்தால் இறைவன் திருமேன் சந்தனக்காப்பு இடப்பட்டிருக்கும். இச்சந்தனக்காப்பு ஆண்டுக்கு ஒரு முறை சித்திரை மாதம் சதய நட்சத்திர நாளில் நீக்கப்பட்டு வேறு காப்பு சாற்றப்படும். தொண்டமான் மன்னனுக்கு இறைவன் அவசர காட்சி தந்ததால் பெருமானும் பெருமாட்டியும் இடம் மாறி எழுந்தருளியுள்ளனர். இருவருமே கிழக்கு திசை நோக்கி அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பு. சுவாமிக்கு முழுமையாக அபிஷேகம் இல்லாத காரணத்தால் ஸ்ரீ பாதரசலிங்கம் இறைவனின் ஆணையால் இத்தலத்தில் வைக்கப்பட்டு உள்ளது. இத்தலத்தில் கதிரவன் முதலிய 9 கோள்களும் மக்களுக்கு இசைவாக அமைந்து வேண்டியவற்றை வேண்டியவாறே அளிக்கும் காரணத்தினால் நவக்கிரக சன்னதி தனியே அமைக்கப்பெறவில்லை. பெருமானும் பெருமாட்டியும் லிங்கத்தில் மறைந்தருளினார். இவ்வாறு லிங்கத்தில் மறைந்த நாள் வைகாசி மாதம் பௌர்ணமி கடகராசி விசாக நன்னாளாகும். இன்றும் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் அமைகின்ற அருள்மிகு கொடியுடை நாயகி வட திருமுல்லை வாயிலில் தரிசனம் செய்து வளம் பெறுவோம். भजन्ते संत कतिचिदरुणामेव भवति विरिञ्चि प्रेयस्यास्तरुणतर शृङ्गार लहरी गभीराभिर्वाभिर्विदधति सतां रञ्जनममी सवित्रीभिर्वाचं शशिमणिशिलाभङ्गरुचिभिः वशिन्याध्याभिस्त्वां सहजननि सञ्चिन्तयति यः सकर्ता काव्यानां भवति महतां भङ्गिरुचिभिः वचो तनुच्छायाभिस्ते तरुणतरणि श्रीसरणिभिः दिवं सर्वामुर्वीमरुणिमणिमग्नां स्मरति यः भवन्त्यस्यत्रस्य द्वनहरिणशालीननयनाः गेर्वाणगणिकाः मुखं बिन्दुं कृत्वा कुचयुगमधस्तस्य तदधो हरार्धं ध्यायेद्यो हरमहिषिते मन्मथकला ससध्य संक्षोभं नयति वनिता इत्यति लघु त्रिलोकीमप्याशु भ्रमयति रवेन्दुस्तनयुगा किरन्तीमङ्गेभ्यः किरणनिकुरुम्बामृतरसम् माधत्ते हिमकरशिलामूर्तिमिव यः ससर्पाणां दर्पं शमयति शकुन्ताधिप इव
ಕೃತಿ ಸುಧಾಧಾರ ಸಿರಯ ಶಶಿ ವೈಶ್ವಾನರಮಯೀ ನಿಷಣ್ಣಾಂ ಷಣ್ಣಾಮಪ್ಯುಪರಿ ಕಮಲಾನಾಂ ತವ ಕಲಾಂ ಮಹಾಪದ್ಮಟವ್ಯಾಂ ಹೃದಿ ಕಮಲಮಯೇನ ಮನಸಾ ಮಹಾಂತ ಪಶ್ಯಂತೋ ದಧತಿ ಪರಮಾಹ್ಲಾದ. கூவி அழைக்கும் குயிலே, எந்த ஆவி துடிக்குதடி? பாவி அழைக்கும் குரலே, கொஞ்சம் கேளடி வடிவுடையாளி. தேவி நீ இருக்க மயிலே, இனி தேவை ஏதுக்கடி? ஓவியமே என்ற காவியமே எந்த உள்ளத்துள் உறைபவர்? கொடியே வஞ்சி கொம்பே, குலக் கொடியே நீரானடி. வடிவே வளமார் பொழிலே, அருகே வருக வடிவுடையாளி. விடிவே நீ தரவே, வந்த அந்த விதியும் மாறுதடி. சுகமே சூக்கும சுடரே, எந்த சுகத்தில் நிறைபவளி. பூங்குழல் மணங்கமல் பொன்னே, புவியை தாங்கிடும் தேவியடி. தீங்கெலாம் போக்கிடும் கண்ணே, அருள் தந்திடும் வடிவுடை. ஏங்கிடும் ஏழைக்கு நீயே தாயே, ஏதடி குறைகளடி? ஓங்கிடும் ஓமெனும் ஒலி மாயை, ஒளிதனில் மறையவள். கண்ணொளியில் அசையும் எதுவும் போதும் கண்படப் போகுதடி. பண்ணொளியும் நானும் நாளும் உந்தன் புன்னகை வடிவுடை. தன்னிலவின் ஒளியே தயவே, அருள் தாகம் தனியுதடி. என்னமெலாம் என்றும் இறைவி, இனி எல்லாமும் நீதானடி. பூங்குழல் மணங்கமல் பொன்னே, புவியை தாங்கிடும் தேவியடி. தீங்கெலாம் போக்கிடும் கண்ணே, அருள் தந்திடும் வடிவுடை. ஏங்கிடும் ஏழைக்கு நீயே தாயே, ஏதடி குறைகளடி? ஓங்கிடும் ஓமெனும் ஒலியே மாயே, ஒளிதனில் மறையவள். தந்திரீ மகேந்திரீ விததிரபி சம்மீலிதத்ருஷ மகாசம்ஹாரேஸ்மின் விஹரதி சதி த்வத்பதிரஸௌ ஜபோ ஜல்பஷில்பம் சகலமபி முத்ரா விரசனா கதி பிரதக்ஷிண்ய க்ரமண மசனாத்யாஹுதி விதிஹி பிரணாம சம்வேஷ சுகமகிலமாத்மார்பண த்ருஷ சபர்யா பர்யாய ஸ்தவ பவது யன்மே விலசிதம் சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபய ஜரா மிருத்யுஹரிணீ விபத்யந்தே விஸ்வே
विधि सतम खाद्यादि विशदः करालं यक्ष्वेलं कमलितवतः कालकलना न शम्भोस्तन्मूलं तव जननि ताटंक महिमा किरीटं वैरिंचं परिहर पुरकैटभविदः कठोरे कोटीरे स्खलसि जहि जम्भारि मकुटम् प्रणम्रेष्वेतेषु प्रसभमुपयातस्य भवनम् भवस्याभ्युत्थाने तव परिजनोतिर्विजयत् स्वदेहोद्भूताभिर्घृणिभिरणिमाद्याभिरभितो निषेव्ये नित्ये त्वामहमिति सदा भावयति यः किमाश्चर्यं तस्य त्रिनयन समृद्धिं तृणयतो महासंवर्ताग्निर्विरचयति नीराजन विधिम्। चतुष्षष्ट्या तन्त्रे सकलमति संधाय भुवनम् स्थितस्तत्तत्सिद्धि प्रसव परतन्त्रे पशुपतिः पुनस्त्वन्निर्बन्धादखिल पुरुषार्थैक घटना स्वतन्त्रं ते तन्त्रं क्षितितलमवातीतरदिदम् शिवशक्तिः कामक्षितिरथरविशीतकिरणः स्मरोऽहं शश्चक्रस्तदनु च परामारहरयः अमीहृल्लेखाभिस्तिसृभिरवसानेषु घटिता भजन्ते वर्णास्ते तव जननि नामावयवता स्मरं योनिं लक्ष्मीं त्रितयमिदमादौ तव मनोः निधायैके नित्ये निरवधि महाभोगरसिकाः भजन्ति त्वां चिन्तामणिगुणनिबद्धाक्षवलयाः शिवाग्नौ जुह्वन्तः सुरभिघृतधाराहुतिशतैः शरीरं त्वं शम्भो शशिमिहिरवक्षोरुहयुगम् तवात्मानं मन्ये भगवति नवात्मानमनघम् अतः शेषशेषीत्ययमुभयसाधारणतया स्थितसम्बन्धो वां समरसपरानन्दपरयोः मनस्त्वं व्योमत्वं मरुदसि मरुत्सारथिरसि त्वमापस्त्वं भूमिस्त्वयि परिणतायां न हि परम् त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुष चिदानन्दाकारं शिवयुवति भावेन बिभृषे।
तवाज्ञाचक्रस्थं तपनशशिकोटिद्युतिधरं परं शंभुं वंदे परिमिलितपाश्वं परचिता यमाराध्यं भक्त्या रविशशिशुचीनाम विषये निरालोके लोके निवसति हि भालोक भुवने विशुद्धौ ते शुद्धस्फटिक विशदं व्योमजनकम् शिवं सेवे देवीमपि शिवसमानव्यवसिता ययो कान्त्या यात्या शशिकिरणसारूप्यसरणे सति च कोरीव जगति समुन्मीलत् संवित् कमलमकरन्दैकरसिकम् भजेहं सद्वन्द्वं किमपि महता मानसचरम् यदालापादष्टादश गुणित विद्या परिणतिः ओंकारमेनुम் காட்டினில் உள்ள பெண்கிளி உபநிஷத் பூங்காவில் விளையாடுகிற பெண் குயில் வேதமெனும் காட்டில் உள்ள பெண் மயில் அந்த பெருமதிற்குரிய கொடியுடைய அம்மனை உள்ளத்தில் உருவகப்படுத்திக் கொள்வோம். தாயே, உன் வடிவம் உள்ளத்தை குளிர்விப்பது, இருப்பும் இல்லாமையும் கலந்த நிலைக்கு உதாரணமாகிற கொடியுடை இடுப்பு பகுதி கொண்ட மங்களமான சங்கீதத்தில் நறுமணத்தின் உருவகம் என அதனை காண்கின்றோம். தாயே, அழகிரா விளையாட்டுடையவள், வாம முதலிய சக்திகளால் வழிபட்டவள், மாத்ருகா என் அக்ஷர சக்திகளின் கூட்டங்களால் அழகுற இருப்பவள், யக்ஷ கந்தர் சித்தர் இவர்களின் பெண்டிர் கூட்டத்தால் பூஜிக்கப் பெற்றவள், வாமா ஜேஷ்டா ரௌத்ரி அம்பிகா என்ற நான்கு சக்திகள், பிராமி மாகேஸ்வரி கௌமார் வைஷ்ணவி வாராய் மகேந்திரி சாமுண்டா மகாலட்சுமி என்ற எட்டு மாத்திரு சக்திகள் உன்னிடம் கலந்து உள்ளன. பக்தி பூண்டவர்களுக்கு மட்டும் நன்மை புரிவதற்காக முனைகிறார், யோகிகளின் மனத்தில் விளங்குகிறார், வேதங்களின் பேரொளியாய் பிரகாசிக்கிறார், மந்திரங்களின் வடிவினிலே எல்லா வழிபாட்டு முறைகள் வடிவினிலே எல்லா யந்திரங்கள் வடிவினிலே எல்லா சக்தி பீடங்கள் வடிவினிலே எல்லா உலக மூல தத்துவங்கள் வடிவினிலே எல்லா சக்தி எல்லா கல்வித்துறை எல்லா ஆத்ம சாதனை முறையில் எல்லா சூக்ஷ்ம ஒலி எல்லா ஸ்தூல ஒலி எல்லா தோன்றுகின்ற பொருள்கள் எல்லா வழிபாட்டு தகுதி எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருப்பவளே பரவி நிற்பவளே எம்மை காப்பாற்றுவா எம்மை காப்பாற்றுவா தேவி எம்மை காப்பாற்றுவா தேவி உனக்கு நமஸ்கார் தேவி உனக்கு கோடி கோடி நமஸ்கார்
शिवे यदीयं सौरभ्यं सहजमुपलब्धुं सुमनसो वसन्त्यस्मिन् मन्ये वलमथन वाटि विटपिना तनोतु क्षेमं नस्तव वदन सौन्दर्यलहरी परिवाह स्रोतः सरणिरिव सीमन्त सरणिः वहन्ति सिन्दूरं प्रबलकमरी भारतिमिर द्विषां वृन्दैर्बन्दे कृतमिव नवेनार्ककिरणम् परालै स्वाभाव्यादलिकलभसश्रीभिरलकैः परीतं ते वक्त्रं परिहसति पङ्केरुहरुचिम् दरस्मेरे यस्मिन् दशनरुचि किञ्जल्करुचिरे सुगन्धौ माद्यन्ति स्मरदहन चक्षुर्मधुलिहः ललाटं लावण्यद्युतिविमलमाभाति तव यत् द्वितीयं तन्मन्ये मकुटघटितं चन्द्रशकलम् विपर्यासन्यासादुभयमपि सम्भूय च मिथः सुधालेपस्योतिः परिणमतिराकाहिमकरः भ्रुवौ भुग्ने किञ्चिद् भुवनभयभङ्गं व्यसनिनि त्वदीये नेत्राभ्यां मधुकररुचिभ्यां धृतगुणम् धनुर्मन्ये सव्ये तरकरगृहीतं रतिपतेः प्रकोष्ठे मुष्टौ च स्थगयति निगूढान्तरमुमे अह सूते सव्यं तव नयनमर्कात्मकतया त्रिया मां वामं ते सृजति रजनी नायकतया तृतीया ते दृष्टिर्दरदलित हे मां भुजरुचिः समाधत् ते सन्ध्यां दिवश निशयोरन्तरचरी ताई दया परी बड़ी फड़ुबदी भक्ति ये अद कर्म मार्गत्तिन उत्पट्टद बड़ी पड़ पिरुब परीन मनम कुड़िरे चेईवदी अदन पालन अरिवी पोल இடையராது தொடர்கிற தியானமே பக்தி எனில் அது ஞான மார்க்கத்திற்கு உட்பட்ட சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்பவற்றில் மூன்றாவதான் நிதித்தியாசனம் அதுதானே தாயே இங்கேயே முக்தி தருவாயெனில் உன்னிடம் மணிகர்ணிகையில் நான் நீராட வேண்டும் என்று யாசிக்கிறேன் பரிவு காட்டுவது தாயே மாதாவி அம்மா அது உன் கடமை உலகின் சாட்சியான தாயே உள்ளத்துள் உறைபவள் பேராளுமை பெற்றவள் எமக்கு இதமானது
இது என அறிந்தவள் அதற்கு உதவக்கூடியது உனது அபயக்கரம். இவன் காப்பாற்றப்பட வேண்டியவன் என்று எம்மிடம் கருணை இருக்கும் உனக்கு காத்தருள்வாய். எமது புண்ணியத்தையும் கருத்தில் கொண்டு காத்தருள்வாய். உலகை படைக்கவும் மறைக்கவும் தடையின்றி செயல்படுகிற நீ காத்தருள்வாய். அம்மை, நீ வினைக்கட்டை நீக்கி ஆனந்தத்தை தருவா என்பது நிச்சய மட்டுமல்ல சத்திய வார்த்தையும் கூட. இப்போது எம் சுமை அனைத்தையும் உன்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாயுள்ளே உலகின் அன்னை எமது மனம் மிக மென்மையுள்ளது என கருதினார். மென்மை மிக்க உன் திருவடிகளுக்கு பாதுகையாகட்டும். அம்மையே, உன் சிரிப்பின் பாதி திரிபுரத்தை வென்றது, மற்றொரு பாதியும் அத்தகையதாகவே இப்போது இருக்க வேண்டும். வென்று வெற்றி வாகை சூடவே உனது கடைக்கன் பார்வை கருணையை வழங்கட்டும். மங்களமானவரே, குளிர்ந்த கிரணங்களுக்குள்ள ஆயிரம் சந்திரர்களின் சாரத்தை சேமித்து உன் திருமுகம் அமைக்கப்பட்டுள்ள அந்த குளிர்ந்த கிரணங்களை தாயே எமக்கு வழங்குவாயா. உலகின் சாட்சியான தாய் இந்நிலையில் எமக்கு இப்போது இது ஏற்றது, இது உதவும், இது நிறைவேறும். இதனை இவ்வாறு நிறைவேற்றலாம். இதற்கு ஆதாரம் இது அது தாயே, அது நீ. மாயை புரியும் மாதேவி மகேஸ்வரி, மனம் கனிவா மலரடி தொழுகின்றோம். துவதுன்மேஷ ஜாதம் ஜகதிதமசேஷம் பிரளயத பரித்ராதும் சங்கே பரிவ்ருத நிமேஷஸ்தவ த்ருஷஹ. திருவுடையம்மன் திருக்கோயிலுக்கான வழி சென்னையிலிருந்து திரு ஒற்றியூர் வழியாக மீஞ்சூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் அருகில் உள்ளது. வடிவுடையம்மன் திருக்கோயிலுக்கான வழி சென்னையிலிருந்து திருவொற்றியூர் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கொடியுடையம்மன் திருக்கோயிலுக்கான வழி சென்னை திருவள்ளூர் ரயில் பாதையில் அம்பத்தூருக்கும் ஆவடிக்கும் இடையில் உள்ளது. மேலூர் திருவுடையம்மன் தரிசன நேரம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளில் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை தரிசிக்க வேண்டும். திரு ஒற்றியூர் வடிவுடையம்மன் தரிசன நேரம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளில் பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை தரிசிக்க வேண்டும். திருமுல்லைவாயில் கொடியுடையம்மன் தரிசன நேரம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளில் மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை தரிசிக்க வேண்டும்.
ಕೋಗಿಲಾಂಡ ಕರ್ತನದಿ ಕುನಿಗಂಟಿ ಕಂಟಿ ನಗಮುಲು ವೀಡುಕುಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ಅಖಿಲಾಂಡ ಕರ್ತನದಿ ಕುನಿಗಂಟಿ ಕಂಟಿ ನಗಮುಲು ವೀಡುಕುಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ ಮಣುಲಸೈಲಮು ಕಂಟಿ ಬಹುವಿಭವಮುಲ ಮಂಟಪಮುಲು ಗಂಟಿ ಮಹನೀಯ ಗಣಪಣ ಮಣುಲಸೈಲಮು ಕಂಟಿ ಬಹುವಿಭವಮುಲ ಮಂಟಪಮುಲು ಗಂಟಿ ಸಹಜನ ವರತ್ನ ಕಾಂಚನ ವೇದಿಕಲು ಗಂಟಿ ರೈವಹಿಂಚಿನ ಗೋಪುರಂ ಬುಲವಿ ಕಂಟಿ ಸಹಜನ ವರತ್ನ ಕಾಂಚನ ಗೋಪುರಂ ಬುಲವಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ಅಖಿಲಾಂಡ ಕರ್ತನದಿ ಕುನಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ನಗಮುಲು ವೀಡುಕೊಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ಕೈವಸಂ ಬಗು ಗಗನ ಗಂಗ ಕಂಟಿ ಪಾವನಂ ಬೈನ ಪಾಪ ವಿನಾಶನಮು ಕಂಟಿ ಕೈವಸಂ ಬಗು ಗಗನ ಗಂಗ ಕಂಟಿ ದೈವಿಕ ಪುಣ್ಯ ತೀರ್ಥಮುಲ್ಲ ಪೊಡಗಂಟಿ ಕೋವಿದುಲು ಕೊನಿಯಾಡು ಕೋನೇರು ಕಂಟಿ ದೈವಿಕ ಪುಣ್ಯ ತೀರ್ಥಮುಲ್ಲ ಪೊಡಗಂಟಿ ಕೋವಿದುಲು ಕೊನಿಯಾಡು ಕೋನೇರು ಕಂಟಿ ಕಂಟಿ ಅಖಿಲಾಂಡ ಕರ್ತನದಿ ಕುನಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ನಗಮುಲು ವೀಡುಕೊಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ ಭಾವಗೋಚರಮೈನ ಸರಿಲೇನಿ ಪಾದಾಂಬುಜಮುಲು ಕಂಟಿ ಪರಮಯೋಗೀಂದ್ರುಲಕು ಭಾವಗೋಚರಮೈನ ಸರಿಲೇನಿ ಪಾದಾಂಬುಜಮುಲು ಕಂಟಿ ತಿರಮೈನ ಗಿರಿ ಚೂಪು ದಿವ್ಯ ಹಸ್ತಮು ಕಂಟಿ ತಿರುವೆಂಕಟಾಚಲಾಧಿಪು ಚೂಡ ಕಂಟಿ ತಿರಮೈನ ಗಿರಿ ಚೂಪು ದಿವ್ಯ ಕಂಟಿ ತಿರುವೆಂಕಟಾಚಲಾಧಿಪು ಚೂಡ ಕಂಟಿ ಕಂಟಿ ಅಖಿಲಾಂಡ ಕರ್ತನದಿ ಕುನಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ನಗಮುಲು ವೀಡುಕುಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ಅಖಿಲಾಂಡ ಕರ್ತನದಿ ಕುನಿ